உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். முதல் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுக்கும், ஆளுநரை அன்பால் ஆளுகிற திருமதி ஆளுநர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற முக்கிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். போன அன்னையர் தினத்தன்னைக்கு நான் என்னோட அம்மாவோட இங்கே வந்திருந்தேன். ஆளுநர் அவர்கள் வந்து என்னுடைய அம்மாவுக்கு விருது கொடுத்துருந்தாங்க. வீட்டிலேருந்து கிளம்புறப்ப சொன்னாங்க, ஆளுநரையும் மேடமையும் ரொம்ப கேட்டதாக சொல்லு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆளுநர் தமிழ்நாட்டில் எதை மறந்தாலும் மறப்பார், உங்களை மறக்கவே மாட்டாருமா, அந்த வேலையை மேடையில் பண்ணியிருக்கீங்க நீங்கள். மேடையில் வந்து உக்காந்தோன்னே திருமதி ஆளுநர் கேட்குறாங்க, அம்மா எப்படி இருக்காங்க, போன வருஷம் அவங்க பயங்கர சந்தோஷமாயிட்டாங்களேன்னு. உண்மை அதுதான். முதல்ல ஒரு விஷயத்துக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே பாராட்டணும். எதுக்கு அப்படின்னா, ஒரு அன்னையர் தினத்தன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், சிறப்பு குழந்தைகளை, ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட அவங்களில் இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெற்றோர்களை கௌரவிக்கணும்னு நினைத்த நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம எல்லாரும் கொடுக்கலாம். இது சாதாரண விஷயமே கிடையாது, அமேசிங் ஜாப். ஏன்னா நான் எனக்கு வந்து கீழே இருந்து அழுகிய என்னால் அடக்க முடியாமல் இருந்தேன். இங்கே இருக்கிற அந்த சிறப்பு குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து வெளியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பெற்றோர்களுடைய பிரதிநிதிகளாக தான் நான் உங்களை பார்க்குறேன். எல்லாரோட பிரதிநிதிகள் தான் நீங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களோட ரோல் மாடல் யாரு, உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டாங்க. அம்மான்னு உங்களை யார் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் யாருக்கு என்ன தெரியுமா, ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் தான் என்னோட மோட்டிவேட்டர், வேற யாருமே கிடையாதுன்னு. இந்த மேடைக்காக சொல்லல, ஏற்கனவே பதவிகள் இருக்கு. என்னோட குடும்பத்திலேயே அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு 48 வயசு. இப்ப அண்மையில தான் அவங்களுடைய அம்மா என்னுடைய அக்கா, அவங்க தவறினாங்க. எனக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு சிறப்பு குழந்தை இருக்கிறதுனால அந்த வீடு எவ்வளவு பெரிய விஷயத்தை கையாளணும் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கெல்லாம் புரியாது, வெளியிலேருந்து பார்க்குற யாருக்குமே புரியாது. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ குழந்தை எந்திரிச்சு நடந்துகிட்டே இருந்தாங்க தங்கச்சி, அங்கே தம்பி நடந்துகிட்டு இருக்கான், எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. உன்னே ஒன்று சொல்லவா, அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க, கொலை பண்ணவங்க, கொள்ளையடித்தவங்க சந்தோஷமாக வெளியில் இருக்கான். அவங்கள விட நம்ம குழந்தைங்க கோடி மடங்கு பெரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. சந்தோஷமா உங்க குழந்தைங்களை ப்ரௌடா கூட்டிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்த்து சிங்கர் ஆக்குறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம தம்பி கார்த்திக் ஆயிருக்கானே சிங்கரா, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். உட்காருங்க, உட்காருங்க. என்ன அழகான டான்ஸ் குழந்தை, என்ன பிரமாதங்க பாருங்க. சுயேட்சை எம்எல்ஏ ஆயிரம் முதல் கூட்டா கையை தூக்கி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இறக்க மாட்டேங்கிறேன். என்ன அருமை, ஒவ்வொரு குழந்தைங்களுடைய டேலண்ட்டும் பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்க மட்டும் தியாகிகள் கிடையாது. உங்கள் குழந்தைங்களோட சுதந்திரத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடுறீங்கல்ல, நீங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுமே தியாகிகள் தான். இந்த மண்ணில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சாதிக்கிறீங்க. ஏதாவது ஃபங்க்ஷனா, மேரேஜா, உங்க குழந்தைங்களோட போங்க. இந்த இந்த ஆளுநர் மாளிகையில ஆளுநர்கள் முன்னெடுத்த இந்த அன்னையர் தின விழாவில் இந்த மேடல் நின்று நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. பொதுமக்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்கள் வீட்டின் அருகிலே இந்த மாதிரி ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட அல்லது சிறப்பு குழந்தைகள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா, உங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, பொருளுதவியோ எதுவுமே கிடையாது. அந்த பேரண்ட்ஸோடு போய் உக்காந்து ஒரு அரை நாள் அல்லது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த குழந்தைங்க இருக்கிறப்பயே நீங்கள் போய் செலவு பண்ணுங்க.
அதை விட அந்த மனிதர்களுக்கு நாம் தருகிற உயர்ந்தபட்ச மரியாதை வேற எதுவும் கிடையாது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்த குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வளர்ந்த குழந்தைங்க அவங்க. இன்னொன்னு சொல்லவா, அவ்வளவு ஃபோக்கஸ்டா அந்த குழந்தை ஏன் டிராயிங் பண்ணுது, அவ்வளவு ஃபோக்கஸ்டா அந்த சகோதரி எப்படி பசில் பண்றாங்க, அந்த பசிலோட பிக்சர் எல்லாம் பாக்குறப்ப மிஸ்ஸஸ் கவர்னர் ஆச்சரியப்படுறாங்க. ஓ வா, கவர்னரை பார்த்து அப்படி எப்படி பண்ண முடியுது? அவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டுன்னு ஆயிருச்சுன்னா அதுல அவங்க மாஸ்டரா இருப்பாங்க. கரெக்டா? இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றீங்களா? ஒரு விஷயம், நமக்கு தான் 1008 டைவர்ஷன், அதனாலதான் ஒண்ணுமே உருப்படியா வரல நம்ம வாழ்க்கையில. அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னே ஒன்னு உருப்படியா வரும், டைவர்ஷனே இல்லை. இன்னைக்கு நாம கைத்தட்டுற மாதிரி அந்த குழந்தைங்க இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்றேன், உங்க மனதில் எப்பொழுதும் தொக்கி நிற்கிற ஒரு கேள்வி, எனக்கு பிறகு என் குழந்தைக்கு யார் என்பது மட்டும்தான். இந்த பதில் உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பதிலை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு யார் என்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த மண்ணிலே ஈர மனமுடைய மனிதர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். நிச்சயம் உங்கள் குழந்தைகளை அவர்கள் குழந்தைகளாக பார்த்து கொள்கிற நாள் ஒன்று வரும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்பது ஒரு சகோதரனாக, உங்கள் மகனாக என்னுடைய அன்பான வார்த்தைகள். நிச்சயமா நடக்கும். நீங்க யோசிக்கிறீங்க, அதை தாண்டி ஒரு மேஜிக் இந்த உலகத்தில் நடக்கும். இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களுடைய அம்மா அப்பா அவனுடைய பாதங்களை தொட்டு வணங்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு ஒரு நல்ல விழாவில் என்னை அழைத்த அன்பு சகோதரர் திரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எந்த நிகழ்வு ஆளுநர் மாளிகையில் நடந்தாலும் என் மீது தனிப்பிரியம் வைத்திருக்கிற ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் மரியாதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் எப்பொழுதும் எதை நினைத்தும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்காதீர்கள். உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள பிறந்தவர்கள் நாங்கள் தானே ஒழிய, இந்த சமூகத்தை பார்த்து வருத்தப்பட பிறந்தவர்கள் நீங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னோட என்னுடைய வேண்டுகோள் இதுதான், அட்வைஸும் அதுதான். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ப்ரௌடா இருங்க. என்ன என்ன எல்லாம் கேட்பாங்க, என்ன எவ்வளவு நாள் அப்படிலாம் உங்க பக்கத்துல இவ்வளவு நாள் கேட்டிருப்பாங்கல்ல, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. ஷாம்லா மேம் உட்கார்ந்துருக்காங்க, மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன், எனக்கு பிடிச்ச பெண்மணி அவங்க. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, அத்தனை பேரும் கேட்டிருப்பாங்க, உட்காருங்க மேடம், எவ்வளவு நாள் எவ்வளவு நாள்னு. அத்தனை பேர்கிட்டையும் போய் கவர்னர் கொடுத்த விருதை காமிச்சு, கவர்னருடன் எடுத்த போட்டோவை காமிச்சு, உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தா இப்படி ஒண்ணு பண்ணி காமிங்கன்னு மட்டும் சவால் விட்டுட்டு வாங்க. கெத்தா தைரியமா, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி சந்தோஷமா இருங்க. எல்லா இறைவனுடைய இயற்கையினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளில் நிரம்பி ததும்பி வழியட்டும். அன்பால் இந்த உலகம் இணையட்டும். அழைத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுக்கும், திருமதி ஆளுநர் அவர்களுக்கும், ஆளுநர் மாளிகையைச் சேர்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், தமிழக மக்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.